ஞாயிறு வீரகேசரியில வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேட்டி சம்பந்தமான செய்தியை தான் பார்க்க இருக்கிறோம். முஸ்லீம் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டி இடம்பெற்றிருக்கிறது. அந்த பேட்டி எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், ஃபைசல் காசிம் ஜனாசாவே எரிச்சாலும் பரவாயில்லைங்க, சஜித்துக்கு வேலை செஞ்சாரா இல்லையா, 20 நாள் புள்ளைய நெருப்புல போட்டு எரிச்சாலும் பரவாயில்லைங்க, நான் தௌஃபீக் அவங்க சஜித்துக்கு ஆதரவா இருந்தாரா இல்லையா. அப்போ உங்களுக்கு சஜித் தான் முக்கியம், இந்த சமூகம் முக்கியம் இல்லை. உங்களுக்கு சஜித் பிரேமதாஸ் தான் முக்கியம், 20 நாள் புள்ள உங்களுக்கு முக்கியம் இல்லை, சஜித் பிரேமதாஸ் தான் முக்கியம், 300 ஜனாசாக்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லை, சஜித் பிரேமதாஸ் தான் முக்கியம், ஓட்ட மாவட்டத்தில் கொண்டு 3000 ஜனாசாவை அடக்கிற அளவுக்கு அநியாயம் செஞ்சது உங்களுக்கு முக்கியம் இல்லை. இந்த தலைமைகளுக்கும் இந்த எம்பிக்களுக்கும் மீண்டும் அம்பாறை மாவட்ட மக்கள், மட்டக்களப்பு மாவட்ட மக்கள், கண்டி மாவட்ட மக்கள், திருகோணமலை மாவட்ட மக்கள் வாக்களிக்கத்தான் போகிறீர்களா? அந்த 20 நாள் புள்ள உங்க கண்ணுக்கு முன்னுக்கு வரலையா? பச்சை பிள்ளை 20 நாள் பிள்ளைய நெருப்புல போட்டு எரிச்சான், 2 மாச பிள்ளைய நெருப்புல போட்டு எரிச்சான், 4 மாத பிள்ளைய நெருப்புல போட்டு எரிச்சான், ஒவ்வொரு குடும்பத்திலையும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் தீயில் போட்டு எரிக்கப்பட்டது. கற்பனை பண்ண முடியுதா? நினைச்சு பார்க்க முடியுதா? இப்படி ஒரு அநியாயம் உலக வரலாற்றில் எங்கேயாவது நடந்ததா? இந்த அநியாயத்துக்கு துணை போன இவர்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த ஒரு காரணம் போதும் ரவுஃப் ஹக்கீம் புறக்கணிக்கப்பட வேண்டும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் புறக்கணிக்கப்பட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களும் புறக்கணிக்கப்பட வேண்டும். ஜனாசாவை எரிக்கிறதுக்கு தொலை போய் 20க்கு கை தூக்கின ஹரிசுக்கு நீங்க எப்படி தேசிய பட்டியல் கொடுப்பீங்க? அப்ப என்னன்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சமூகமே, இவர்களுக்கும் சமூகத்திற்கும் எந்த பாசமும் இல்லை. இவர்கள் 100% துரோகிகள், அஸ்ரபுடைய பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, 1000 விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தான் என்று பாட்டை போட்டோம் என்று சொல்லி சொன்னா இவங்க ஏமாந்துருவாங்க. நிசாம் காரியப்பர் நீங்க சொல்றீங்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, மரணம் என்று அத்தனை பேருக்கும் ஒன்று இருக்கிறது, நீங்களும் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் உங்களுக்கு ஜனாசாவை எரித்தாலும் பரவாயில்லை, சஜித் பிரேமதாசன் உங்களுக்கு முக்கியமானவராக மாறி இருக்கிறார், இதை பார்க்கும் போது அசிங்கப்படுகிறோம், சமூகமாக வெட்டி தலை குனிகிறோம். ஒரு படித்த மனுஷன், ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, நீங்க கூட இந்த சமூகத்தை அனுபவித்தாலும் நாளை மறுமையிலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தலுக்குரிய நாமினேஷன் தாக்கல் பண்ணுகிற வேலைகள் எல்லாம் முற்றுமுழுதாக முடிவுற்று தற்போது பிரச்சார பணிகளை தேர்தலுக்குரிய வேட்பாளர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் பிரச்சார பணிகளை செய்யக்கூடிய பல கட்சிகள், குறிப்பாக ஆளும் கட்சி பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறது, எதிர்கட்சி பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறது, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் பல பேரும் களத்திலே இறங்கி அவர்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படியான ஒரு நேரத்தில் தான் நாம் வளமையாக சொல்லி வரக்கூடிய ஒரு விவகாரம் தான், இந்த தேர்தல் என்பது இலங்கை முஸ்லிம்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் நாட்டிற்கு ஒரு மாற்றம், தங்களுடைய சமூகத்திற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற நிலையில அவர்களுக்கான மாற்றத்தை ஜனாதிபதி தேர்தலில் அத்தனை பேரும் சேர்ந்து முன்னெடுத்தார்கள், நாமும் நம்முடைய பங்களிப்பை இஸ்லாமிய சமூகமாக வழங்கி இருக்கிறோம் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் தற்போது வருகிற பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில், பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு சமூகமும் தங்களுடைய உரிமைகள் தொடர்பான குரல் எழுப்பக்கூடிய, தங்களுக்கான உரிமைசார் பிரச்சனைகளில் தலையிடக்கூடிய பிரதிநிதிகளை பாராளுமன்றத்திலே முன்கொண்டு வைக்க வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் இருக்க கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. இந்த தேர்தலிலே முஸ்லிம் கட்சிகளும் பல இடங்களில் தனித்துத்தான் களம் காண்கின்றார்கள். உதாரணமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய கட்சி புத்தளம் மாவட்டத்தில் தனியாக போட்டியிடுகிறார்கள், அம்பாறை மாவட்டத்தில் தனியாக போட்டியிடுகிறார்கள். அதே நேரத்தில் வன்னி, திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் அவங்க எஸ்ஜேபியோடு, சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியோடு இணைந்து போட்டியிடுகிறார்கள். அதே மாதிரி ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
அவர்கள் கண்டியில் எஸ்ஜேபியோடு சேர்ந்து போட்டியிடுகிறார்கள். ரவுஃப் ஹக்கீம், ஹலீம் உள்ளிட்டவர்கள் அந்த கூட்டணியிலே போட்டியிடக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய மரச்சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இப்படி பல பேரும் தேர்தல் களத்திலே குதித்திருக்கக்கூடிய நேரத்தில் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள், கிட்டத்தட்ட 56 மேற்பட்ட அரசியல்வாதிகள் நாங்கள் தேர்தலிலேயே நிக்கல அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. அந்த ஒதுக்கத்திற்கான காரணமாக அமைந்ததும் இந்த ஆட்சி மாற்றம் என்றால் அது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று ஆயிடுச்சு, இதுக்குள்ள நம்ம போட்டியிட்டு அசிங்கப்படுறதை விட நம்ம ஒதுங்கிடுறது நல்லது என்று ஒதுங்கி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சில பேரை பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து தான் நிற்போம், எங்களுக்கு இந்த பதவியை விட்டுட்டு எல்லாம் போக முடியாது என்று மீண்டும் களத்திற்கு வருகிறார்கள். காரணம் என்னென்னா நம்ம சாகிற வரைக்கும் எலெக்ஷன் கேட்டாலும் நமக்காக வாக்கு போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் களத்துக்கு அவர்கள் வந்து நிற்கக்கூடிய காட்சிகளை கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடியும். ஜனநாயக நாடு, யாரும் களத்திற்கு வரலாம், மக்கள் அவர்களை ஏற்கலாம், புறக்கணிக்கலாம். அந்த ஜனநாயகத்தில் நாம் தலையிடுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஜனநாயக நீரோட்டத்தில், ஜனநாயக தேர்தல் களத்தில் உண்மைகளை சொல்லி மக்களுக்கு எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிக்க வேண்டுமே தவிர திரும்ப திரும்ப பொய்யை சொல்லி, மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லி, திரும்ப திரும்பவும் பொய்யை சொல்லி, அடுக்கடுக்கான பொய்களோடையே இந்த தேர்தல் களத்தை கடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு வீரகேசரியில வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேட்டி சம்பந்தமான செய்தியை தான் பார்க்க இருக்கிறோம். முஸ்லீம் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டி இடம்பெற்றிருக்கிறது. அந்த பேட்டி எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், அவர்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ் அவர்கள் ஏன் அவருக்கு வேட்பாளர் நியமனம் வழங்கப்படவில்லை என்கிற கேள்விக்கான பதிலாகத்தான் அந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையில் அவர் சொல்லக்கூடிய செய்திக்கும் தற்போது நடக்கிற சம்பவங்களுக்கும் ஒரு முக்கியமான கனெக்டிவ் இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலே இவர்கள் யார், இவர்களை இந்த தேர்தலை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா, புறக்கணிக்கணுமா, இவங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த தேர்தலுக்கு வருவதற்கு தகுதியா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் இவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் அவங்களுக்கு வாய்க்கா தகராறா, நமக்கும் அவங்களுக்கு காணி கொடுக்கல் வாங்களா, நமக்கும் அவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்களா, நமக்கும் அவங்களுக்கும் ஏதாவது உறவு முறை சிக்கல் இருக்கிறதா என்றால் ஒன்றும் கிடையாது. நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, சமூகத்தை ஏமாற்றாதீர்கள், தொடர்ந்து ஏமாற்றி வருகிறீர்கள் என்பதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுல உச்சகட்டம் என்னன்னா 20வது அரசியல் சீர்திருத்தத்திற்கு அவர்கள் கைதூக்கியதும், கைதூக்கியவர்களை தலைவர் ஹக்கீம் அரவணைத்து பதவிகள் வழங்கி அலங்கரித்ததும் தான் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதுல திகாமடுள்ள மாவட்டத்தில் போட்டியிடக்கூடியவர் தான் ஹரீஸ். இந்த ஹரீஸ் அவர்களுக்கு இம்முறை வேட்பாளர் நியமனம் கடைசி நேரத்தில் மறுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஹரீஸ் அவர்களுக்கு வேட்பாளர் நியமனம் எதற்காக மறுக்கப்பட்டது என்பதற்கான பதிலை தற்போது நிசாம் காரியப்பர் இந்த வீரகேசரில் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய சகோதரர்கள் சொல்லி வருகிற செய்திக்கு அது முரணாக இருக்கிறது. அவருக்கு வேட்பாளர் நியமனம் கொடுக்காததுக்கான காரணம் அவர் 20 கைதூக்கினாரு, ஜனாசா எரிக்கிற நேரத்தில் அதுக்குரிய சப்போர்ட்டை கோட்டாட குடும்பத்துக்கு கொடுத்தாரு என்பது அவர்கள் சொல்லி வந்த ஒரு காரணமாக இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த காரணம் தற்போது அவர்களால் மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, 20 கைதூக்கியதற்காகத்தான் ஹரீஸ் அவர்களுக்கு வேட்பாளர் நியமனம் முஸ்லீம் காங்கிரஸ் வழங்கவில்லை என்று சொன்னால் உண்மையில் பாராட்டுக்குரியது, அது வரவேற்புக்குரியது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளே அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லி வர்றோம், 20 கைதூக்கியவங்களுக்கு வேட்பாளர் நியமனமே கொடுக்காதீங்க என்று சொல்லி வந்தோம். ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் ஹரீஸுக்கு வேட்பாளர் நியமனம் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் ஹரீஸ் மட்டும்தான் முஸ்லீம் காங்கிரஸ்ல இருந்து ஜனாசா எரிக்கப்படுவதற்கு துணை போகிற அளவுக்கு 20 கைதூக்கினாரா என்று பார்த்தீங்கன்னா, பைசால் காசிம் கைதூக்கி இருந்தார், இந்த ஊரை சேர்ந்தவர். அதே நேரத்தில் தௌஃபிக், நமக்கு தெரியும், திருகோணமலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் கைதூக்கி இருந்தார். கைதூக்கினதுங்கிறது ரெண்டாவது, எந்த அளவுக்கு கைதூக்கினார்னா, இடது கையில விஸ் எப்பா 20 வேண்டாம் என்று இடது கையில பேட்ஜ குத்திக்கிட்டு வலது கையால 20 வேண்டும் என்று கோட்டாவுக்கு கைதூக்கியவர். இந்த மாதிரியான ஒரு வேலையை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் செய்யல பாராளுமன்ற வரலாற்றிலேயே. அப்படியெல்லாம் அவரும் செய்தார். அந்த புகைப்படத்தையே நீங்க முன்னாடி பார்க்கலாம், பாராளுமன்றத்தில் அவர் இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பாருங்க, இடது பக்கத்தில் விசே எப்பா என்று இருக்கும், வலது கையால் அவர் என்ன செஞ்சாருன்னா, கோட்டாவுக்கு ஆதரவாக ஜனாசா எரிப்பதற்கு துணை போகிறதுக்கு அந்த 20வதை கைதூக்கி இருந்தார். இந்த இரண்டு பேருக்கும், ஃபைசல் காசிமுக்கும் அதே போன்று தௌஃபீக் அவர்களுக்கும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, வேட்பு மனு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் திருந்தவில்லை, இவர்கள் திருந்த போவதும் இல்லை.
இல்லை, இவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படவும் இல்லை, மக்களுக்கு பயப்படவும் இல்லை. இவர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் துடை தெரியப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு வேறு எந்த காரணமும் இந்த சமூகத்திற்கு தேவையில்லை. ஜனாசாவை எரிச்சதை விட பச்சை பிள்ளை 20 நாள் பிள்ளைய நெருப்புல போட்டு எரிச்சான், 2 மாச பிள்ளைய நெருப்புல போட்டு எரிச்சான், 4 மாத பிள்ளைய நெருப்புல போட்டு எரிச்சான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் தீயில் போட்டு எரிக்கப்பட்டது. கற்பனை பண்ண முடியுதா? நினைச்சு பார்க்க முடியுதா? இப்படி ஒரு அநியாயம் உலக வரலாற்றில் எங்கேயாவது நடந்ததா? இந்த அநியாயத்துக்கு துணை போன இவர்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த ஒரு காரணம் போதும் ரவுஃப் ஹக்கீம் புறக்கணிக்கப்பட வேண்டும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் புறக்கணிக்கப்பட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களும் புறக்கணிக்கப்பட வேண்டும். இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. மிகப்பெரிய சமூக துரோகத்தை செய்திருக்கிறார்கள். வாக்களிப்பு என்பது அல்லாவிடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மசூலுன் அன்ற ஐயத்திகிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்புகள் தொடர்பாக உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும் என்கிறார்கள். இந்த ஜனாசா எரிப்புக்கு துணை போன ஃபைசால் காசிமுக்கும் அவர் தௌஃபீக் அவர்களுக்கும், அவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கும், வேட்பாளராக நிறுத்துவதற்கு அனுமதி கொடுத்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் நாம வாக்களிக்கிறோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நம்முடைய வாக்குகள் தொடர்பாக அல்லாவிடத்தில் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வை பயந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இதை விட என்ன துரோகத்தை இந்த சமூகத்துக்கு இவங்க பண்ணணும்? இதை பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் ஹரீஸுக்கு அவர்கள் வேட்புமனு கொடுக்கவில்லை, ஆனால் தௌஃபீக்குக்கும் ஃபைசல் காசிமுக்கும் கொடுத்து விட்டு 20க்கு கைதூக்கியதுக்காக நாங்கள் கொடுக்கவில்லைன்னு ஒரு கதை அளந்துக்கிட்டு தெரிஞ்சாங்களா? இப்போ செகண்டரி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த பத்திரிகை செய்தியில் முன்னாள் எம்பி ஹரீஸ் உள்வாங்கப்படாதது ஏன், முஸ்லீம் காங்கிரஸ் செயலாளர் நாயகம் நிசாம் காரியப்பர் விளக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய விளக்கம் இருக்குது. இந்த விளக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜனாசா எரிச்சதுக்காக, அதுக்கு துணை போனதுக்காக, 20க்கு கைதூக்கினதுக்காக இதுக்கெல்லாம் ஹரீஸ் அவங்களுக்கு வேட்புமனு கொடுக்காம விடலையாம். அதெல்லாம் செஞ்சிருந்தாலும் அவங்க கொடுப்பாங்க, ஆனால் கொடுத்துருக்குறாங்கல்ல. எவ்வளோ பெரிய அநியாயத்தை செஞ்சாலும், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சாலும், இந்த சமூகத்தை நெருப்பில் போட்டு எரித்தாலும், அதுக்கு கைதூக்கினாலும் நாங்கள் வேட்புமனு கொடுப்போம், அவங்கள பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அலங்கரிப்போம், அவங்களுக்கு பதவி கொடுப்போம். ஆனால் ஹரீஸ் அவங்களுக்கு நாங்கள் பதவி கொடுக்காததுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஹரீஸ் அவர்கள் கடந்த தேர்தலில் சஜித் பிரேமதாசைக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யவில்லை. உலகத்தில் இவர்களை விட இந்த சமூகத்தினுடைய துரோகிகள் யாராவது இருக்கிறார்களா? எந்த அளவு பெரிய துரோகம் இது! என்ன துரோகம் என்று சொன்னால், ஜனாசாவை எரிச்சாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு நாங்கள் பதவி கொடுப்போம். சஜித் பிரேமதாசே, சஜித் பிரேமதாசே என்ன அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹுவங்களா? சஜித் பிரேமதாசே என்ன ஹலீஃபாவா? சஜித் பிரேமதாசே அவர் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய அமீர். அவர் சஜித் பிரேமதாசைக்கு வேலை செய்யலையாம், அதுக்காகத்தான் அவருக்கு நாங்கள் பதவி கொடுக்கல. ஆனால் அவருக்கு மற்றவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோமேனா, ஃபைசல் காசிம் ஜனாசாவே எரிச்சாலும் பரவாயில்லைங்க, சஜித்துக்கு வேலை செஞ்சாரா இல்லையா? 20 நாள் புள்ளைய நெருப்பில் போட்டு எரிச்சாலும் பரவாயில்லைங்க, நான் தௌஃபீக் அவங்க சஜித்துக்கு ஆதரவாக இருந்தாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு சஜித் தான் முக்கியம், இந்த சமூகம் முக்கியம் இல்லை. உங்களுக்கு சஜித் பிரேமதாஸ் தான் முக்கியம், 20 நாள் புள்ள உங்களுக்கு முக்கியம் இல்லை, சஜித் பிரேமதாஸ் தான் முக்கியம், 300 ஜனாசாக்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லை, சஜித் பிரேமதாஸ் தான் முக்கியம், ஓட்ட மாவட்டத்தில் கொண்டு 3000 ஜனாசாவை அடக்கிற அளவுக்கு அநியாயம் செஞ்சது உங்களுக்கு முக்கியம் இல்லை. இந்த தலைமைகளுக்கும் இந்த எம்பிக்களுக்கும் மீண்டும் அம்பாறை மாவட்ட மக்கள், மட்டக்களப்பு மாவட்ட மக்கள், கண்டி மாவட்ட மக்கள், திருகோணமலை மாவட்ட மக்கள் வாக்களிக்கத்தான் போகிறீர்களா? அந்த 20 நாள் புள்ள உங்க கண்ணுக்கு முன்னுக்கு வரலையா? அவர் சொல்லுகிற காட்சியை பாருங்க என்னன்னா, ஹரீஸ் அவங்களுக்கு அதுலயும் போயிங்க, அதில் என்ன போய் என்று சொல்லி சொன்னால், இந்த ஹரீஸுக்கு வேட்புமனு கொடுக்குற விஷயத்தில் சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, August 22nd நினைக்கிறேன், அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கொழும்புல ரவுஃப் ஹக்கீமுடைய இல்லத்தில் நடந்த பேச்சுவார்த்தை, அதில் மறைமாவட்ட உலமாக்கள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள் என்று சமூக வலைதளங்களில் செய்தியை நம்ம பார்த்தோம். கலந்து கொண்ட அந்த மீட்டிங்கில் இருந்தால் என்ன சொன்னார்ன்னு கேட்டால், நோ, ஹரீஸுக்கு நாங்கள் கொடுப்போம், அவருக்கு நாங்கள் வேட்புமனு கொடுப்போம்னு கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ப வைக்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் தருவோம், உங்களுக்கு நாங்கள் தருவோம்னு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ப வைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 12 மணியோடு நாமினேஷன் க்ளோஸ், வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ப வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு நாமினேஷன் கிடையாது. ஏன் கிடையாதாம்னு சொன்னால், மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் ஹரீஸை கொண்டு வருவதற்கு எதிர்க்கிறார்கள்
எப்படி எதிர்க்கிறாங்க? மன்சூர் எதிர்க்கிறார், ரஹமத் எதிர்க்கிறார், புதுமாலபை எதிர்க்கிறார், தவம் எதிர்க்கிறார், பைசால் காசிம் எதிர்க்கிறார், கூடவே உட்கார்ந்து 20 கை தூக்கின அந்த ஆள் எதிர்க்கிறாரா? இப்படி எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அதனால நாங்க ஹரீஸுக்கு வேட்பு மனு கொடுக்கவில்லை. அப்ப ஹரீஸுக்கு வேட்பு மனு கொடுக்காத காரணம் 20 இல்ல, வேறொன்னும் இல்ல. ஹரீஸ் இலெக்ஷனுக்குள்ள வந்தா இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்னன்னா, ஹரீஸ் வேட்பாளரா வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா காமனுள்ள மாவட்டத்துல நம்மள யாருக்கும் வெல்ல முடியாம போயிடும். எனவே எப்படி ஹரீஸ வெட்டுறதுன்னு பார்த்தாங்க, இதை வச்சு ஹரீஸ வெட்டினாங்க. அப்ப என்னன்னா, 22 ஆகஸ்ட் மாதம் நாங்க ஹரீஸுக்கு வேட்பாளர் தருவோம்னு சொன்னாங்க, அதை கொடுக்கல. இப்ப சரி, கொடுக்கல, இது கடைசி வர கொடுக்கல. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப ஒரு கதை அளக்கிறார். கண்டியில வச்சு ரவுஃப் ஹக்கீம் ஊடகங்களுக்கு என்ன பேசி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பொய். எவ்வளவு பெரிய பொய்னா, கடஞ்செடுத்த பொய். அதுக்கு மேல உலகத்துல பொய்யே கிடையாதுங்கிற அளவுக்கு கடஞ்செடுத்த பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எப்படி பொய்ய சொல்றாருன்னு சொன்னா, அரை மாவட்ட உலமாக்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு பிறகு ஒரு சகோதரர் என்ன செய்யறாருன்னா, கல்முனையில இருந்து கால் பண்ணி ரவுஃப் ஹக்கீமோட பேசுறாரு. பேசி சொல்றாரு, சார் என்ன சார் இப்படி எல்லாம் அங்க வெளியில எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சார், ஹரீஸ் மினிஸ்டருடைய விஷயம் என்ன, இதெல்லாம் கேட்கிறாரு. அந்த ஆடியோ இப்ப சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது ஃபேஸ்புக்ல. ரவுஃப் ஹக்கீம் பேசின ஆடியோ, 2-3 ஆடியோ இப்ப பரவுது இல்ல. ஒன்று இந்த தமிதாவும் ஹேஷாவும் பேசின ஆடியோ பரவிக்கிட்டு இருக்குது, அதே மாதிரி இப்ப இந்த ஆடியோ பரவிக்கிட்டு இருக்குது. அதுல என்ன சொல்றாருன்னா, டோன்ட் வரி, எல்லாம் பேசிட்டோம், அது ஹரீஸுக்கும் தெரியும், எல்லாம் சரியா, ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நாங்கள் எல்லாம் செய்வோமே அப்படின்னு. அந்த கல்முனை பையனை வந்து அவர் பேசினவரை இவர் பொய்யை சொல்லி ஏமாற்றி தலையை தடாவி ஃபோனை வைக்க வைக்கிறாரு. என்னன்னா, நாங்கள் அவருக்கு கொடுக்க இருக்கிறோம் அப்படின்றார். ஆனால் கொடுத்தாங்களா? கொடுக்கல. கொடுக்காத நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ கண்டியில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லையே, ஹரீஸ் வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கிற பட்சத்தில் அவருக்கு தான் நாங்கள் கிடைக்கிற தேசிய பட்டியலை முதன்மையாக கொடுப்பதற்கு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கீழே ஒரு சகோதரர் ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தார், என்னென்னா, தலைவரே, சில நேரம் நீங்களும் தேசிய பட்டியலை தேட வேண்டி வரும்ன்றிருக்கிறாரு, நடந்தாலும் நடக்கும் அது. ஏன்னா அவங்களோட நிலைமை அப்படி இருக்குது, தேசிய பட்டியலில் நாங்கள் ஹரீஸுக்கு முதன்மை இடம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது பொய்யா இல்லையா? ரவுஃப் ஹக்கீம்ட மனசாட்சி உறுத்தலையா? நிசாம் காரி அப்ப சார், நீங்கள் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, உங்களுக்கு மனசு உறுத்தலையா? ஏன் இந்த மாதிரி அந்த இதில் வந்து ஹரீஸ் இல்லை இங்கே உள்ள பேசுபொருள்? ஏன் அந்த கல்முனை மக்களை திரும்ப திரும்ப ஏமாற்றுகிறீர்கள்? உங்களுடைய வாக்காளர்களை ஏன் திரும்ப திரும்ப ஏமாத்துறீங்க? நாங்கள் தரமாட்டோம், அவருக்கு வேட்புமனு கொடுக்கல, ஹரீஸ் அவுட் சொல்லிட்டு போங்களே, திரும்ப வந்து என்ன சொல்றீங்கன்னு கேட்டால், இல்லை அவருக்கு நாங்கள் நேஷனல் லிஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிறீங்க. இது தார்பாயில் வடிகட்டிய பொய்யா இல்லையா? நேஷனல் லிஸ்ட்டுக்கு 29 பேரை ஒவ்வொரு கட்சியும் பரிந்துரைக்க முடியும். அந்த 29 பேர பட்டியலை நீங்கள் கொடுத்துட்டீங்க. அந்த 29 பேர், அதாவது வேட்பு மனுவில் நாமினேஷனில் எப்படி ஒரு வேட்பாளர் கையெழுத்து போடுவாரோ அதே மாதிரி நேஷனல் லிஸ்ட்லையும் கையெழுத்து போடணும். அதில் ஹரீஸ் கையெழுத்திடவே இல்லை, ஹரீஸ்ட நீங்கள் கையெழுத்து எடுக்கவே இல்லை. ஹரீஸ் உங்களுடைய நேஷனல் லிஸ்ட் தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் வழங்கி இருக்கிற தேசிய பட்டியலில் ஹரீஸோட பெயர் இல்லவே இல்லை. இல்லாத பெயருக்கு சட்ட ரீதியாக நீங்கள் எப்படி அவருக்கு நேஷனல் லிஸ்ட்டு கொடுப்பீங்க? அந்த 29 பேரில் ஒருத்தரை தான் நீங்கள் நேஷனல் லிஸ்ட்டில் கொண்டு வரணும். ஆனால் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஹரீஸில் பேரை கொடுக்கவே இல்லை. அப்போ ஏன் இந்த கல்முனை இளைஞர்களை மீண்டும் ஏமாற்ற பார்க்குறீர்கள்? கல்முனை மக்களை ஏன் ஏமாற்ற பார்க்குறீங்க? என்னென்னா, நீங்கள் அவருக்கு ஜனாசாவை இருக்கிறதுக்கு துணை போனார், அதனால் ஹரீஸுக்கும் இல்லை, ஃபைசல் காசிமுக்கும் இல்லை, தௌஃபீக்குக்கும் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே பேச மாட்டோம். சூப்பர், ரவுஃப் ஹக்கீம் சூப்பரான ஒரு முடிவு எடுத்துட்டாரு என்று சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சமூகத்தை மட்டையர்களாக்க நினைக்கிறீர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை புத்தி சுவாதீனமற்றவர்கள் என்று நினைக்கிறீர்கள், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுடைய அடிமைகள் என்று நினைக்கிறீர்கள். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஒரு நாங்கள் ஹரீஸுக்கு கொடுக்காமல் விடுவோம், ஃபைசல் காசிமுக்கும் தௌஃபீக்குக்கும் கொடுப்போம். அது ஒரு பக்கம் நடக்கும். ரெண்டாவது, இப்போ கல்முனை மக்கள் குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் என்னும்போது, அதுக்கு என்ன செய்வோம் தெரியுமா? உடனே ஹரீஸுக்கு நாங்கள் நேஷனலிஸ்ட் தருவோம் என்று ஒரு பொய்யை சொல்லுவது. கண்டியில் உட்காந்துக்கிட்டு ஹரீஸுக்கு நேஷனலிஸ்ட் கொடுக்கறதுக்கு வழியே இல்லை அங்கே. சரி, அதுவும் எப்படி கொடுப்பீங்க? வழி இருந்தாலும் ஜனாசாவை எரிக்கிறதுக்கு தொலை போய் 20 கை தூக்கின ஹரீஸுக்கு நீங்கள் எப்படி தேசிய பட்டியல் கொடுப்பீங்க? அப்போ என்னன்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சமூகமே, இவர்களுக்கும் சமூகத்திற்கும் எந்த பாசமும் இல்லை. இவர்கள் 100% துரோகிகள், அஸ்ரபுடைய பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, 1000 விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தான் என்று பாட்டை போட்டோம்னு சொல்லி சொன்னால் இவங்க ஏமாந்துருவாங்க அப்படின்னு நினச்சி. இப்போ அதில் வேற 9 சீட் எடுப்பாங்களாம் அவங்க பாராளுமன்ற தேர்தலில், நாடு முழுவதும் 9 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கைப்பற்றுவோமே. இப்போ ஏற்கனவே ஜனாசா வரிச்சு அடுத்தங்களை பச்சையாக இருக்கிறதுக்கா? இவ்வளோ பேரும் போட்டிருக்கிற வேட்பாளர்களை பாருங்க, எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் அந்த வேட்பாளர்களை நியமித்தீர்கள்? அதுல கேவலம் என்னன்னு கேட்டா, கண்டியில அவருடைய ஃபேஸ்புக்கை பார்த்தா சிரிப்பா வருது. கண்டிக்கு போகிற தலைவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் போகிற கூட்டங்கள் எல்லாம் கண்டிக்கு ரவுஃப் ஹக்கீம் வேண்டும் என்று போர்டு வைக்கிறாங்க.
ஏன் இது வைக்கிறாங்க தெரியுமா? கண்டிக்கு ரவுபக்கியம் வேணாம்னு சொல்லி போன தேர்தலில் போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க. அதனால் இப்போ கண்டிக்கு ரவுபக்கியம் வேணும்னு அவங்க ஆக்களை வச்சு அவர் போர்டு தூக்கிக்கிட்டு உள்ளே வர்ற நிலைமை ஆகியிருக்குது. ஏன்னா கண்டியில் இப்போ தொங்கு நிலையில் இருக்கிறார். வால்வா சாவா போராட்டம் ஆகிடுச்சு. இந்த முறை இன்ஷா அல்லாஹ் கண்டி மாவட்ட மக்களும் உங்களுக்கு பாடம் கற்பித்து தரத்தான் போகிறார்கள். இந்த முறையோடு உங்களுடைய இந்த சமூகத்தை ஏமாற்றுகிற இந்த திருகுதாளங்கள், பொய்ப்பித்தலாட்டங்கள், அயோக்கிய தலங்கள், அசிங்கங்கள் இத்தோடு முடிய வேண்டும். தலைவர் அஸ்ரஃப் இந்த கட்சியை உருவாக்கிய இந்த சமூகத்திற்காக அவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கவோடு நெஞ்சை நிமிர்த்தி பேசிய வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது. சஜித் பிரேமதாசனுடைய தகப்பனார் பிரேமதாசோடு அவர் செய்து கொண்ட மிகப்பெரிய ஒப்பந்தம் தான் இலங்கை வரலாற்றில் அத்தனை சிறுபான்மை கட்சிகளும் பாராளுமன்றம் நுழைவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. இப்படி ஒரு சாதனையை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? திகன கலவரத்தை தடுக்க முடிந்ததா? அம்பாறை கலவரத்தை தடுக்க முடிந்ததா? கிந்தொட கலவரத்தை தடுக்க முடிந்ததா? வேர்வலை கலவரத்தை தடுக்க முடிந்ததா? கல்முனை பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தீர்களா? கல்குடா பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தீர்களா? சாய்ந்தமரத்துக்கு தனியான பிரதேச சபை கொடுத்தீர்களா? சம்மாந்துறை பிரச்சனையை தீர்த்து வைத்தீர்களா? அக்கரப்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தீர்களா? பொத்துவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தீர்களா? கிழக்கு மாகாண மக்களுடைய எந்த பிரச்சனையை தீர்த்தீர்கள்? கண்டி மாவட்ட மக்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அக்குறன மக்களுக்கு வெள்ளம், அதையாவது தீர்த்து வச்சீங்களா? அங்கேயும் ஏமாத்து எல்லாத்துக்கும் மைக்குக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஹரிசுக்கு நாங்கள் நேஷனலிஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எஸ்ஜேபியினுடைய தேசிய பட்டியல் லிஸ்டில் நிசாம் காரியப்பரும் இருக்கார். அது எப்படி பாவா நீங்கள் கல்முனைக்கே ரெண்டு நேஷனலிஸ்ட் கொடுப்பீங்களா? அப்போ அதாவது நிசாம் காரியப்பரும் கல்முனை, ஹரிசம்பியும் கல்முனை, இந்த ரெண்டு பேருக்கும் நேஷனலிஸ்ட் தருவாராம். இது கேட்குறவனுக்கெல்லாம் உங்களுக்கு நேஷனலிஸ்ட், உங்களுக்கு நேஷனலிஸ்ட், உங்களுக்கு நேஷனலிஸ்ட். இது ரவுஃப் ஹக்கீமுடைய வளமையான பாணி. அந்த அடிப்படையில் தான் மீண்டும் கல்முனை மக்களுடைய வாக்கை எடுத்துக்கொள்வதற்காக இந்த அநியாயத்தை, இந்த பொய்ப்பித்தலாட்டத்தை செய்கிறார்கள். ரெண்டாவது இந்த சஜித் பிரேமதாசல மேடையில் ஏறினது தான் அவரை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, அவருக்கு வேட்புமனு கொடுக்காமல் இருப்பதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லி நிசாம் காரியப்பன் நீங்கள் சொல்கிறீங்களே, அல்லாஹோ பயந்து கொள்ளுங்க. மரணம் என்று அத்தனை பேருக்கும் ஒன்று இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் உங்களுக்கு ஜனாசாவை எரித்தாலும் பரவாயில்லை, சஜித் பிரேமதாசன் உங்களுக்கு முக்கியமானவராக மாறி இருக்கிறார். இதை பார்க்கும் போது அசிங்கப்படுகிறோம், சமூகமாக வெட்டி தலை குனிகிறோம். ஒரு படித்த மனுஷன், ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, நீங்க கூட இந்த சமூகத்தை வித்துத்து சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டீங்களே என்று நினைக்கும் போது மனவர்த்தமாக இருக்கிறது. வருந்தி சொல்கிறோம், அல்லாஹு தாலா உங்களை விடமாட்டான். அல்லாவிடத்தில் நீங்கள் அத்தனை பேரும் குற்றவாளி கூண்டிலே கைகட்டி நிற்கத்தான் போகிறீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் தப்பித்தாலும், இந்த உலகத்தில் இந்த சமூகத்தை ஏமாற்றி பதவி பட்டங்களை அனுபவித்தாலும், நாளை மறுமையிலே நீங்கள் அல்லாவிடத்தில் தப்ப முடியாது என்பதுதான் இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம். எனவே கல்முனை மக்களை ஒரு பக்கம் ஏமாத்துகிறீர்கள், எல்லா நாட்டு மக்களை ஒவ்வொரு பக்கமாக ஏமாத்துகிறீர்கள். இந்த ஏமாத்து பொழப்பு இனியும் நடக்காது பாவா. இம்முறை தேர்தல் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை நீங்களே பார்க்கத்தான் போகிறீர்கள். ஒவ்வொரு ஊராக வரத்தான் போகிறோம். நாங்களும் இன்ஷா அல்லாஹ் அதே அம்பாறைக்கு வரத்தான் போகிறோம், அதே கண்டிக்கு வரத்தான் போகிறோம், அதே மட்டக்களப்புக்கு வரத்தான் போகிறோம். எல்லா இடங்களிலும் நீங்கள் யார், உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, உங்களுடைய பிரச்சாரங்கள் என்ன, நீங்கள் செய்த ஏமாற்று வேலை என்ன, சித்து விளையாட்டுகள் என்ன என்பதையெல்லாம் ஆதாரத்தோடு காட்டத்தான் போகிறோம். மக்கள் ஒன்றும் நீங்கள் நினைப்பதை போன்று அடிமைகள் அல்ல. இன்றைக்கு இளைஞர்கள் சிந்திக்க தலைப்பட்டு விட்டார்கள். சமூக வலைதளங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு கண்ணை விழிக்க செய்திருக்கிறது. எனவே கண்டிப்பாக இந்த சமுதாயத்திலும் மாற்றம் நிச்சயம். புதியவர்கள் பாராளுமன்றம் வரத்தான் போகிறார்கள், சிறப்பானவர்கள் பாராளுமன்றம் வரத்தான் போகிறார்கள். உங்களை போன்ற ஏமாற்று பேர்வழிகள் அத்தனை பேரும் வீட்டுக்கு போகத்தான் போகிறீர்கள் இன்ஷா அல்லாஹ் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.